கர்ம வினைக்கு ஏற்றவாறு ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முடிவில்லாத பரம்பரை சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆய்வின் கண் சென்றவர்கள் அனைவரும் இதை நிலைப்படுத்தி ஓர் உருவாக சமைத்து தொகுத்து நிலைநாட்டினார்கள். அதற்குத்தான் மதம் என்று பெயர். மதம் என்பது அறிவு தொகுப்பு. மதம் என்று நாம் செருக்குக்கு சொல்கின்ற அந்த மதம் வேறு, மதம் வேறு. மதம் என்பது அறிவு தொகுப்பு. மன ஞானே அவபோதனே என்கிற தாதுக்களிலிருந்து பிறந்தவையாய் அவை அறிவு தொகுப்பு. தத்துவம் என்கிற மெய்ப்பொருள்கள், அந்த மெய்ப்பொருள்களை ஆய்ந்து உண்மை நிலையை அறிகின்ற வழிமுறைகளாகிற ஹிதம், அவற்றை அடைவதனாலே வரக்கூடிய பேர் என்கிற புருஷார்த்தம், இந்த மூன்றையும் அறிவிக்கின்ற, அதாவது அறிந்தோரால் அறிவிக்கப்படுகின்ற, உணர்ந்தோரால் உணர்விக்கப்படுகின்ற அறிவு தொகுப்பிற்கே மதம் என்று பெயர். இப்படி உலகம் முழுவதும் கிரேக்கர்களானாலும் சரி, மேலை நாடுகளில் உள்ள பல்வேறு பிரிவினர்கள் பல்வேறு முறைகள் ஆய்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத நாட்டிலே தத்துவமும் மெய்ப்பாடியலும் இறையியலும் உயிரியலும் மூலவியலும் இப்படி எல்லா வகையான அறிவுகளுக்கும் மூலக்கிழங்காய் முதற்பிறப்பிடமாய் அமைந்திருக்கின்ற நம் நாட்டிலேயும் பல நூல் வல்லார்கள் பல முறைகளிலே ஆய்ந்து தனக்கு ஏற்ப தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப மதங்களை நிறுவியிருக்கிறார்கள். இவற்றிலே எவராலும் செய்யப்படாது இயல்பாகவே இருக்கின்ற ஒரு பொருளும் உண்டு, நம்மால் செய்யப்பட்டதும் உண்டு. அதாவது வெண்மை நிறம் இந்த இடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இந்த வெண்மை நிறமானது இதற்கு முன்பு இங்கு இருந்துள்ளதில்லை. இதை கட்டியவன் இதற்கு மேலே இந்த வெண்மை நிறத்தை ஒரு பூச்சாக கொடுத்திருக்கிறான். இதற்கு சோபாதிகம் என்ற பெயர். ஒரு உபாதியினாலே வண்ணம் பூச்சுவதனாலே வருவது. இதே கொக்கினுடைய இறகு இருக்கிறது, அல்லது அன்னப்பட்சியினுடைய அன்னப்பறவையினுடைய இறகு இருக்கிறது, அதிலேயும் வெண்மை இருக்கிறது. அது அதனுடைய இயல்பிலே துளபத்திற்கு நறுமணம் போலவும் அன்னத்தின் இறகுகளுக்கு வெண்மை போலவும் அது அதனுடைய இருப்பது. அதுபோல மெய்ப்பொருளும் நாம் நம்முடைய குறுகிய அறிவினாலே, தேஷாம் தேவத்வ தேவ ரிஷித்வாதி புண்ணிய ஹேது பூத என்று கண்ணன் சொல்வது போல, தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் இருப்பதற்கு ஏற்றவாறு அவர்கள் புண்ணியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு மயா தத்தம் ஞானம் பரிமிதம் அத்தஸ்தே பரிமித ஜானாக மத் ஸ்வரூபாதிகம் யதாவன் நஜானந்தி என்று கண்ணன் கீதையிலே, ஏ அர்ஜுனா, என்னை தேவரும் முனிவரும் அறிவார், நான் முகன் செஞ்சடையான் என்றிவர்கள் எம்பெருமான் தன்மையினை யார் அறிகிற்பார் பேசியன் என்றார் ஆழ்வார். தனக்கும் தன் தன்மை தெரிவறியானை சோங்க வேத இதிவான வேத என்று வேதம். ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், முன்வினைகளில் வயப்பட்டு அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு குறுகிய அறிவையும் ஆற்றலையும் படைத்திருக்கின்ற அவர்கள் எல்லையற்ற எம்பெருமானுடைய பெருமை எப்படி அறிந்து பேச முடியும்? அதாவது அறிவின்மையினாலே அவனை பேச முடியாதவர் பலர். அதை அறிந்து ஆழங்காட்பட்டு உணர்ச்சி பெருக்கினாலே பேச, ப்ரூம கதம் துவாமயம் என்று அனுகூலர்களிடம் கூட அவனை பேச முடியாதவர்கள் உண்டு. புகழ்வோம் பழிப்போம் என்றார் ஆழ்வார். அதுபோல பேச முடியாதவர்கள் உணர்ச்சி பெருக்கினாலே உண்டு, உள்ளபடி அறிய ஒண்ணாதவராகினாலே பேச இயலாதவர்களும் உண்டு. இப்படி மனிதர்களுடைய அறிவே மிகக்குரியது, கைமுத்திக்க நியாயம் என்பார்கள். இப்படி தேவர்களும் ரிஷிகளும் கூட அவர்களாலே பெறப்பட்டிருக்கின்ற குறுகிய அளவுபட்டிருக்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்றவாறு பெற்றிருக்கின்ற ஞானத்தை கொண்டு அளப்பரிய பெருஞ்சோதியாய் அழகிழா விளையாட்டு உடையாதவனாய் உடையவனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய உண்மை நிலையினை முழுமையாக பேச முடியாது என்றால் நம் போலியருக்கு சொல்லவும் வேண்டுமா? அதுபோல் மனிதர்கள் தங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்திற்கு ஏற்கவாறு பலவிதமான மதங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பௌருஷயம் என்பார்கள் இந்த பிரமாணங்களை. பௌருஷேயம் அதாவது ஒரு புருஷனாலே செய்யப்பட்டது என்பார்கள். ஒன்றோடு ஒன்று முரண்பட்டும் வேறுபட்டும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. கண்கூடாக பார்க்கின்றவற்றிலேயே பல கருத்து வேறுபாடுகளையும் ஒரு முடிவுக்கு வர முடியாமையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். உலகியல் வாழ்க்கையிலே, இல்லக வாழ்க்கையிலே, நம்முடைய மனதின் நுட்ப திட்பங்களிலே, நமக்கு தெரிந்தவற்றிலேயே ஒரு இறுதி முடிவுக்கு வர இயலாமையை பார்க்கின்ற பொழுது, புலன்களுக்கெல்லாம் எட்டாத இந்திரியாதீத்தமாக இருக்கின்ற விஷயங்களிலே நமக்கு அதற்கு ஒரு சரியான உபகரணம், ஒரு துணை கருவி அமைய வேண்டும், நாம் அதற்கு அருங்கலமாகவும் அமைய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டுமா? அதுபோல் நம்முடைய இந்த பாரத நாட்டிலேயும் எப்படி வெளிநாடுகளிலே தாமஸ் அக்வினஸ் ஹாப்ஸ் இமானுவேல் காண்ட் இது போன்ற தத்துவவாதிகள் ஏற்பட்டார்களோ, அதுபோல் நம்முடைய நாட்டிலேயும் பலவிதமான தத்துவவாதிகள் ஏற்பட்டார்கள். இந்த தத்துவவாதிகளை இரண்டு பெரும் கூறாக பிரித்தார்கள். அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாய், நானே சொன்னேன் நிருபாதிகம் சோபாதிகம் என்ற இரண்டு கருத்தை பெரியோர் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை, அதுபோல் இயல்பாகவே மெய்மையின் தொகுப்பாய் பிரத்யக்ஷமாகிற புலனுருவம்
அனுமானமாகிற ஊக உணர்வும், புலன் உணர்வு ஊக உணர்வு இந்த இரண்டிலும் புலப்படாதிருக்கின்ற புலப்படுத்துவதே தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கின்ற மறை என்பார்களே வேதம், புலம் என்பார்களது. இதுபோல் தன்னுடைய புலன் உணர்வினாலேயும் ஊகத்தினாலேயும் தெரிந்து கொள்ள முடியாதவற்றை புலப்படுத்துகின்ற ஒரு இயல்புடையதாய், எப்பொழுதும் குற்றமற்றிருப்பதாய், தடையுறாத இளையராத ஆசான் மாணாக்கரின் ஓதுதலினாலேயும் பின் ஓதுதலினாலேயும் வழிவில்லாமல் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்ற பீடுபெற்ற ஒழுகலார் உடையதாய் இருக்கின்றதாய், தனக்குத்தானே பிரமாணமாய், தனக்குத்தானே சான்றாய், இதை வடமொழியில் அபௌருஷேயத்துவம், நித்திய நிர்தோஷத்துவம், அவிச்சின்ன குரு பரம்பரா பிராப்தி, ஸ்வத பிரமாண்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது போன்ற குணங்களெல்லாம் உடைய வேதம் என்கின்ற மெய்மைகளின் தொகுப்பு எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றாய் இருப்பதாய், எதை கொண்டு பிரமன் படைக்கிறானோ, எதை கொண்டு பரம்பொருளை அறிகிறார்களோ, எத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா பிரத்யக்ஷேணானுமித்யாவா யஸ்தூபாயோ நபுத்தியதே. நம்முடைய குறுகிய அறிவினாலே அறிய உண்ணாதிருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிவிக்கின்றதுனாலே அதற்கு வேதம் என்று பெயர். நம்முடைய தமிழ் வளர்த்த மதுரை இது, அந்த தமிழ் சங்க இலக்கியங்களிலேயும் இதை பெருமைப்படுத்தி இழந்து விடாதபடி நம்மை காத்து நின்றவர்கள் ஆச்சாரிய எம்பெருமானாரை சொல்லும்போது ஒரு பதம் சொல்லுவார்கள், அந்த ஒரு பதத்திலே எல்லாம் அடங்கிவிட்டது. மாறன் அடி பணிந்துய்ந்தவன் என்று, மாறன் அடி பணிந்துய்ந்தவன் என்றால் மாறன் அடி அவர் பணிந்தார் பிறகு உய்ந்தார் என்று பொருள். அதில் இரண்டு கேள்விகள் வருகிறது. இவர் மாறனடி பணிந்து உய்ந்தார் என்றால் மாறனடி பணிந்ததனாலே தான் உய்ந்தாரா? அப்படி மாறனடி பணிந்ததனால் ஏற்பட்ட உய்வு என்ன? மாறனடி பணிந்து உய்ந்தவன் ராமானுஜன் என்றால் இதை பணியாது உய்யாது போனவர்கள் யார் என்ற இரண்டு கேள்வி இங்கு கேட்க வேண்டும். எத்தனையோ வேதம் வல்லவர்களாக இருக்கின்ற யாதவ பிரகாஷ சங்கராதி மதஸ்தாபகர்கள் எல்லாம் வேதங்களுக்கு பொருள் உணர முற்படும் பொழுது தன்னுடைய குறுகிய அளவுபட்டிருக்கின்ற அறிவு என்று சொன்ன போர் பரிமித்த ஞானத்தினாலே அறிந்ததனாலே அவர்களால் முழுமையான எம்பெருமானுடைய உள்ளக்கடக்கையும் வேதத்தினுடைய உள்ளுணர்வையும் புரிந்து கொள்ள இயலாமல் போயிற்று. எம்பெருமானார் மயர்வரம் அதிலரம் அருளப்பெற்றுள்ள வேதம் தமிழ் செய்த வன்குருகூர் சடகோபனுடைய அடியை பணிந்ததனாலேயே அவரால் ஸ்ரீபாஷ்யமும் பகவத்கீதா பாஷ்யமும் வேதாத்த சங்கிரகாதி கிரந்தங்களும் அவரால் பண்ண முடிந்தது. இல்லாவிட்டால் அந்த பொருள் அவருக்கு புரித்திருக்காது. இது முதற் பொருள். இரண்டாவது, அந்த மாறனுடைய அடியாயிருக்கின்ற அதாவது சத்சம்பிரதாயத்தில் தோன்றியிருக்கின்ற ஆழ்வார்களுடைய சம்பிரதாய அனுயாயிகளாக அவற்றை பின்பற்றுவதாக இல்லாத காரணத்தினாலேயே மத்வ வல்லப நிம்பார்காதி பரமதஸ்தர்களுக்கு அவர்கள் வைணவர்களாயினும் வைதிகர்களாயினும் யாதாத்மிய அர்த்தம் என்பார்களே அந்த உள்ளுரை பொருள், மெய்ப்பொருள், ஆழ்பொருள், நுண்பொருள், வன்பொருள், தின்பொருள், ஒன்பொருள் அது அவர்களுக்கு புறப்படாமல் போயிற்று. மாறன் அடி பணிந்ததனால் உய்ந்தார். அவருடைய தேனேமலரும் திருப்பாதங்களை பணிந்ததனால நாம் இன்று உய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதற்கு சாரார்த்தம். இப்படிப்பட்டுள்ள மிக பெருமை பெற்றுள்ள இந்த சம்பிரதாயத்தினுடைய பழமையையும் இதனுடைய கடந்த கால வரலாற்றுகளையும் பார்த்தோம். நிகழ்காலத்தில் இன்றைய உலகத்தில் இந்த சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சி நிலை என்ன என்பதை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். பாரதமெங்கும் பலவிதமான மதஸ்தாபகருடைய பல இயக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுவாமிநாராயண சம்பிரதாயம் என்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 கோவில்கள் அவர்கள் உலகமெங்கும் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோவிலும் 500 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள சொத்துக்களை அவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவை, கல்வி, மருத்துவம் முதலான பல விதத்தில்